ஹலோ காய், இன்னைக்கு டெவில் சிஸ்டரோட தேர்ட் எபிசோட் பார்த்துடலாம். இந்த ட்ராமாவில் வர ஹீரோயின் பேர் ஐரின்னா இல்லை ஈரின்னான்றது பெரிய சந்தேகம் இருக்குது. ஸோ இந்த எபிசோட்லேருந்து நான் அவளை ஐரின்றதை மென்ஷன் பண்ணுறேன். போன எபிசோடில் அந்த லிஃப்ட் பாய் ஐரினை பிடிச்சி வச்சுக்கிட்டு மிரட்டிகிட்டு இருப்பான் இல்லையா, அப்போ கூட ஐரின் இன்னுக்கு கால் பண்ணும்போது சாய் எடுத்து பேசிட்டு எங்கே இருக்க எங்கே இருக்குன்னு சொல்லி பதறிருப்பான். அதுலேருந்து காட்டுறாங்க. அப்போ தான் சாக்கு ஒன்று ஞாபகம் வருது. இன்னும் கூட பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் அக்கா எங்கன்னு சொல்லி கேட்டிருப்பா, அதுக்கு ஆஃபீஸ் போயிருக்கான்னு சொல்லியிருப்பா. ஸோ ஐரின் ஆஃபீஸில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு சா தேடி போகிறான். அப்போ ஐரின் சொல்கிறா, உன்னை எதுக்கு வேலை விட்டு தூக்கணும்னு நினைக்கிற, எனக்கு பிடிக்காத ஃப்ளேவர் ஸ்ப்ரேயை நீ போட்டதுனால நினைக்கிறியா, அதுதான் இல்லை. எனக்கு முன்னாடி லிஃப்ட் பாயாக இருந்தவர் இப்போ ஹோல் செக்யூரிட்டிக்கும் ஹெட்டாக இருக்கார் தெரியுமா, அதுக்கு காரணம் அவரோட டெடிக்கேஷன். உன்னை அவரை மாதிரி இருக்க சொல்ல நான் ஒன்றும் சொல்லவே இல்லை. இவன் உன்னோட வேலையைவாது நீ பார்த்துருக்கணும். அது கூட இல்லை, உன்னை மாதிரி அவர் எனக்கு காக்கா பிடிக்கல. இவன் அவருக்கு எந்தெந்த ஃப்ளோரில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு கூட தெரியும். அவரை போல் உன்னை இருக்க சொல்லலை. அட்லீஸ்ட் ஓ வேலையை நீ கரெக்டாக பார்த்துருந்தா நான் எதுக்கு உன்னை வேலையை விட்டு தூக்க போகிறேன்னு இவ சொல்ல. இவ சொல்கிறது எதுவுமே அந்த லிஃப்ட் பாய் கேட்குற மாதிரியே இல்லை. அதுக்கு அந்த லிஃப்ட் பாய்க்கு கோவம் வந்துடுச்சு. ஓ மேலே தப்பெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன நீ சொல்லிட்டுருக்கியா, திமிர்த்தனத்துக்கு உன்னை கொலை பண்ணால் கூட இங்கே வேலை பார்க்குறவங்கள என்ன சந்தோஷமாக தேங்க்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, உனக்கு அது தெரியுமா அப்படின்னு அந்த லிஃப்ட் பாய் சொல்ல, ஐரி இருந்துக்கிட்டு கொலை பண்ண போறியா, கொலை பண்ணு, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, ஏன்னா எங்கள் அப்பா அம்மா எப்பயோ கார் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க. நீ என்னை கொலை பண்ணினா நான் சந்தோஷமாக சாவேன், ஆனால் ஓ நிலைமையை கொஞ்சம் நினச்சிப்பாரு. நீ என்ன கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன், ஆனால் உன் ஃபேமிலி தானே கஷ்டப்பட போகுது. நான் செத்து போனா கூட என் தங்கச்சி இந்த கம்பெனியை பார்த்துப்பா, ஆனால் உன் நிலைமையை கொஞ்சம் நினச்சிப்பாரு, உன் ஃபேமிலி யார் பார்த்துப்பா, அதெல்லாம் கொஞ்சம் நினச்சிப்பாரு. இந்த கம்பெனியில் வேலை இல்லைனா என்ன, வேறு கம்பெனியே இல்லையா, அங்கே போய் பொழைச்சிக்கோன்னு இவ சொல்ல. ஆனால் அந்த லிஃப்ட் பாய்க்கு மேலும் மேலும் கோவம் வந்துகிட்டே தான் இருக்குது. அங்கே இருக்கிற கத்தியை எடுத்து ஈரின் கழுத்தில் இவன் வைக்க, அப்போ கூட ஈரின் பயப்படாமல், இப்போ நான் ஏற்கனவே என் தங்கச்சிக்கு கால் பண்ணிட்டேன், யாரோ வர்ற மாதிரி இருக்குது, அவள் தான் போலீஸை கூட்டிகிட்டு வரான்னு நினைக்கிறேன், நீ இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அப்படியே விட்டுட்டு ஓடிட்டீன்னா உன் லைஃப் தப்பிச்சிச்சு, இல்லைனா கண்டிப்பாக கலிதாண்டா அப்படின்னு சொல்லி சொல்ல, இவனுக்கு ஏதோ சவுண்டு வர்றதை கேட்டுட்டு வேணா சாமி கிளம்பிடலான்னு சொல்லி ஓடுறான். இவன் கரெக்டாக ஓட சாவும் என்ட்ரி ஆகிறான். இது யாரா இடிச்சு விட்டுட்டு ஓடுறான், ஐரினுக்கு என்ன இருக்கு போன்னு போய் பார்க்குறான். ஐரினுக்கு சாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உசுரே வந்துச்சு. நான் ஆறுதல் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஐரின் சமாதானமே ஆகிறா. இங்கே இன்னு எங்கட கூட வந்தோன்ன ஆளை காணோன்னு போய் ரிசப்ஷனில் கேட்க, அதுக்கு அந்த அம்மா இந்தாங்க உங்கள் பேகு, அவர் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கிளம்பிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அவர் எங்கேயாவது போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனாரா, இல்லைங்க எங்ககிட்ட ஒன்றும் சொல்லலான்னு சொல்லி இவங்க சொல்லிடுறாங்க. இங்கே ஈரின் சாக்கிட்ட, நான் இங்கே தான் இருக்கேன் உனக்கு எப்படி தெரியும். அதுக்கு சா, இன்னும் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி கேட்டிருந்தாலும் நான் உன்னை பற்றி கேட்டிருந்தேன், அவ தான் சொன்னான். என்னது இன்னும் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போனையா, அப்போ அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியா, போய் அவளை ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணுன்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்று வேணாம், அவள் சேஃபாக தான் இருக்கா, இப்போ உனக்கு தான் ட்ரீட்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறான். அவளுக்கு பேண்டேட் போடுற கேப்பில் கூட லவ்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியே வர இன்னும் கரெக்டாக ஆஃபீஸ் வரா. இவங்க ரெண்டு பேர் இப்படி வரதை பார்த்துட்டு, அடப்பாவி இவளை பார்க்குறதுக்காடா என்ன அங்கே கழட்டி விட்டுட்டு வந்தன்ட்டு கடுப்பாகிறா. என்னதான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாலும் ஒரு ஊசி போட்டு வந்தால் தான் சரியாகும், வா போகலான்னு சொல்லி கூப்பிட, ஐரின் இருந்துக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லை, நான் என்னை பார்த்துக்கிறேன், ஃபஸ்ட்டு போய் நீ இன்னும் பிக்கப் பண்ணு அப்படின்னு சொல்லி கார் எடுக்க போயிடுறா. ஐரனுக்கு என்னதான் தைரியம் இருந்தாலும் இன்னும் அந்த இன்ஸ்டன்ட்லேருந்து வெளியே வர முடியல, இன்னமும் பயந்துட்டு தான் இருக்கா. ஸோ யாரோ என் பின்னாடி வந்துட்டு இருக்காங்கன்னு மாதிரி தெரிஞ்சவனே குடுகுடுன்னு ஓடி போய் காரில் ஏறிக்கிறா. பின்னாடியே யாரோ வந்து கார் கதவையும் திறக்க இவ பயந்து போய் ஸ்ப்ரே அடிச்சிடுறா. கடைசியில் யாருன்னு பார்த்தா சாதான். அவர் இருந்துட்டு ஆ ஸ்மெல்லு நல்லா இருக்குன்னு சொல்ல, என்னடான்னு பார்த்தா பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறது பதிலாக சென்ட் அடிச்சு விட்டுறா. அடச்ச, சில நேரத்தில் இப்படி தாண்டி நீ அசிங்கப்படுறன்ட்டு கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஐரனுக்கு ஊசி போட போன ஹாஸ்பிட்டலில் ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அங்கே தெரப்பிக்காக வந்த ஒருத்தர் சுகர் கிளைடர் பெட்டை கையில் வச்சுக்கிட்டு பிடிவாதம் பிடிச்சிட்ருக்காரு, இதுவும் என் கூட தான் வரும்னு சொல்லிட்டு இருக்காரு. சுகர் கிளைண்டர்னால் ஒன்றும் இல்லை, அது ஒரு அணில் வகை தான், என்ன பிரச்சனைனா இது கூட யாராவது இருந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைனா ஒரு மாதிரி வெக்ஸாகி தனிமையில் இருக்கோன்னு சொல்லி இறந்து கூட போகும், அதனால தான் அந்த ஓனர் இருந்துக்கிட்டு இது என் கூட வரும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய நர்ஸ் இருந்துக்கிட்டு இது மாதிரி இந்த ரூல்ஸ் எல்லாம் இங்கே இல்லை சார், ப்ளீஸ் சார் அதை யார்கிட்ட கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க, அந்த ஓனர் இருந்துக்கிட்டு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே சா வந்துடுறான். பேஷண்ட்டை பார்த்து, சா சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது, நீங்கள் வேணா அவங்க பெட்டை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல அவர் கொஞ்சம் முழிக்கிறாரு. சார் நீங்கள் பயப்படாதீங்க, நானும் ஒரு வெட்டினேரியன் தான், வேணா இருந்தால் பாருங்கள் விசிட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே வர ஐரின் தாராளமாக நம்பி கொடுக்கலாம், ஏன்னா சா டாக்டர் மட்டும் இல்லை, அவர் ஒரு அனிமல் மேலே
அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருக்காருன்ட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது சா வீட்டில் ஒரு பள்ளியை பார்த்துட்டு தையா தக்கான்னு அதை அடிக்க போகிறா ஐரின். அதை பார்த்துட்டு சா தடுத்துட்டு, அதுவும் நம்மளை மாதிரி ஒரு உயிரினந்தாம்மா, நாம் எதுவும் செய்யாத வரைக்கும் அது நம்மளை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி தடுத்துட்டு இருக்கான். இது ரெண்டு பேருக்குமே ஞாபகம் வருது. இதையெல்லாம் கேட்டுட்டு அந்த சுகர் கிளைடரை சா கையில் அந்த ஓனர் கொடுத்துட்றாரு. அதே வீட்டில் இன்னும் தனியாக இருக்கிறத ஜின்னு பார்த்துட்டு, என்னம்மா சோகமாக இருக்க, ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னு கேட்க, இன்னு என் உடம்புல ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் மனசு தான் சரியில்லைன்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறா. அதுக்கு ஜின் இருந்துக்கிட்டு, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லிடு, ஒன்று அழுதுடு இல்லை சொல்லிடு, இல்லைனா கஷ்டமாக இருக்கும் என்னன்னு கேட்க, எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்காத ஒன்றுனா தனிமை மட்டும்தான். ஆனால் என்னோட எல்லா சுச்சுவேஷன்லேயும் நான் தனிமையாக மட்டும்தான் இருந்திருக்கேன். அந்த நேரத்தில் யாருமே எனக்கு ஆதரவு சொல்லக்கூட இல்லைன்னு சொல்லி மேலும் அழுக. அதே நேரத்தில் இங்கே சா அந்த சுகர் கிளைண்டரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த சுகர் கிளைண்டர் வந்து தனிமையில் இருக்க விரும்பவே விரும்பாது, அப்படியே இருந்தாலும் தன்னை பார்க்க யாருமே இல்லைன்ட்டு டிப்ரெஷன் ஆகி சாகக்கூட நேரிடும். அதாவது இன்னும் இந்த சுகர் கிளைண்டரும் சேம் கேரக்டர்னு சொல்ல வராங்க. அதுக்கு ஜின் இருந்துக்கிட்டு, என்னம்மா இப்படிலாம் பேசுகிற, நீ எங்கே தனிமையில் இருக்க, உனக்கு தாத்தா இருக்காரு, ஐரின் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்களம்மா, என்ன பாரு எனக்கு யார் இருக்கா, ஆனால் நான் தைரியமாக இல்லையான்னு சொல்லி அவனும் தைரியப்படுத்த, இன்னும் இருந்துக்கிட்டு கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டு அழுகையை நிப்பாட்டுறாங்க. அந்த சுகர் கிளைண்டருக்கு ஐரின் ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்கு. தலைமலை ஏறி விளையாட ஆரம்பிச்சிச்சின்னு இன்னோட கையை பிடிச்சி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஐரினும் வந்துடுறா. இவளோட ஹேர் ஸ்டைல் பயங்கரமாக களைஞ்சிருக்க, பத்தாக்குறைக்கு கழுத்தில் காயம் தெரியக்கூடாதுன்னு கர்ச்சிப்பும் கட்டியிருக்கா. அதுக்கு ஜின் இருந்துட்டு, என்ன உன் ஹேர் ஸ்டைல் இப்படி களைஞ்சிருக்கு, என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, ஐரின் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறா. ஏற்கனவே கோபமாயிருக்கிற இன்னு ஐரினுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல், என்ன மேடம் என்ஜாய் பண்ணிட்டு வரீங்க போல இருக்குன்னு கோமா பேசிட்டு ரூமுக்கு போயிடுறா. எதுக்கு இப்போ கோமா போறா அப்படின்னு பின்னாடி கேட்டுக்கிட்டே போற இன்னும் இருந்துக்கிட்டு கதவை சாத்திடுறா. இவளும் ஐரினும் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை எடுத்து பார்த்துக்கிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இந்த ஃபேமிலியில் ஐரினை தான் ஃபர்ஸ்ட் இருந்தே ரொம்ப செல்லமா அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஈவன் முதல் குழந்தையோட ட்ரெஸ்ஸை கூட இரண்டாவது குழந்தைக்கு போடுவாங்க. நம்ம ஊரெல்லாம் அப்படித்தான் நடக்கும் இல்லையா? அப்பருந்தே இன்னுக்கு இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. இதையெல்லாம் நினச்சிக்கிட்டே அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற ஃபோட்டோவை கிழிச்சு போட்டுடுறாரு. ஐரின் தூங்கிட்டு இருக்கும்போது பாஸ்டில் நடந்த சோகமான சம்பவங்கள் அவளுக்கு ஞாபகம் வருது. ஐரினும் இன்னும் பேரண்ட்ஸ் இருக்கும்போது ஒரு நாள் பீச்சுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதுவும் ஐரினோட கட்டாயத்தால் தான். ஆனால் அப்போ இன்னைக்கு எக்ஸாம் இருந்தனால அவள் போக முடியல. இவங்க மூணு பேரும், அதாவது ஐரின், அவள் அப்பா அம்மா, காரில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்துருது. பட் அந்த ஆக்சிடெண்ட்டில் ஐரினுக்கு சின்ன காயத்தோடு தப்பிச்சிடுறா. ஆனால் அவள் அப்பா அம்மா சீரியஸ் கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் கூட பலன் இல்லாமல் போக, அப்போ அவள் கதறி கதறி அழுதது எல்லாம் அவளுக்கு ஒரு ட்ரீமாக வர ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகி அவள் ரெகுலராக எடுத்துருக்கக்கூடிய டேப்லெட்டை எடுத்துக்கிறாள். இதுக்கு நடுவில் சா PDSD-யோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்க்குறான். PDSD-னா ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸால் வரக்கூடிய ஒரு டிசார்டர் தான். இது எதுக்கு சா பார்க்குறானா, ஐரினுக்கு இந்த டிசார்டர் இருக்கும் போல. அதான் அதில் என்ன எழுதியிருக்குன்னா, நைட்டு தூக்கம் வராது, நடந்த சம்பவம் வந்து அப்படியே ஒரு ரெக்கார்ட் மாதிரி கனவுல போயிட்டே இருக்குன்னு எழுதியிருக்கு. உடனே சா ஐரினுக்கு மெசேஜ் பண்ணுறான், தூங்கிக்கிட்டு இருக்கியா இல்லை நல்லா தூங்குறியா, என்ன பண்ணுறன்ட்டு. மேலும் உன்னை நான் பார்க்கணும், நாளைக்கு எப்பையும் போல சந்திப்போன்னு டெக்ஸ்ட் பண்ணுறான். சொன்ன போலயே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐரினுக்கு முன்னாடியே சா வந்து எக்ஸசைஸ் பண்ணுற போல பாவலா காட்ட ஐரினும் வரா. என்ன ஐரி, நான் கூப்பிட்டதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி வந்துட்டேன்னு கேட்க, நிப்பாட்டு, டெய்லி நான் தான் இங்கே ஜாக்கிங் போயிட்டு வந்துட்டுருக்கேன், என்ன பார்த்துட்டு நீ வந்துட்டுருக்க, இது என்னோட ரெகுலர் ஷெடியூல்ன்ட்டு அவளோட ஸ்மார்ட் வாட்சை பார்க்க, அது ஓடலை, என்னடா ஒன்றும் தெரியலன்ட்டு ரெண்டு தட்டு தட்ட, எங்கே நான் பார்க்குறேன் செல்லக்குட்டின்ட்டு பேக் ஹக் பண்ணிக்கிட்டு சரி பார்க்க, இந்த கண்கொள்ளா காட்சியை பின்னாடி இருந்து இன்னு என்னடா நடக்குது இங்கேன்னு கேட்க. இந்த எபிசோடு இதோட ஸ்டாப் ஆகுது. ராமா ஸ்டேஷன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த எபிசோடு உங்களால் கண்டினியூவாக பார்க்க முடியும்.